அத்தியக்ஷகர் அத்தியாபகர் கண்கூடு என்றதும் கண்காணிப்பு என்று நினைப்பு போய் அப்படியே அத்தியக்ஷகர் என்பதில் கொண்டு விடுகிறது. அதுவும் டீச்சருக்கு உள்ள அநேக பெயர்களில் ஒன்றாக வழங்கி வருவதுதான். அத்தியக்ஷகர் அத்தியக்ஷர் என்று இரண்டு தினசாயும் சொல்லலாம். பாலன் பாலகன் என்கிற மாதிரி ஒரு வார்த்தையில் நடுவே கா சேர்த்து சொல்வதுண்டு. அத்தியாபகர் என்பதும் போதகருக்கான இன்னொரு பெயர். அத்தியக்ஷர் அத்தியாபகர் என்ற இரண்டும் அத்யா என்று ஆரம்பித்தாலும் அர்த்தத்தில் ரொம்ப வித்தியாசம். அக்ஷி என்ற கண்ணை வைத்து அத்தியக்ஷர், கண்ணுக்கு நேர் இருப்பது பிரத்யக்ஷம். எவருடைய கண்ணுக்கு கீழே அவர் கண்காணிக்கும்படி காரியம் நடக்கிறதோ அவர் அத்தியக்ஷகர், அவர் கண்காணிப்பவர். கண்காணி என்று தொழிலாளிகள் சொல்வது இதிலிருந்து இருக்கலாம். சூப்பர்வைசர் என்பது அதற்கு நேர் மொழி பெயர்ப்பு. ஓவர்சியர் என்பதும் தான். சிஷ்யனை கண்காணித்து நல்ல வழியில் செலுத்துவதால் வாத்தியாருக்கு அத்தியக்ஷகர் என்று பெயர். அத்தியாபகர் என்றால் அத்தியனம் செய்விக்கிறவர். அத்தியனம் என்றால் பொதுவாக கல்வி என்கலாம். குறிப்பாக வேத கல்விதான் அது. குறைந்த பட்சம் பொது கல்வியாய் இருந்தால் கூட வேத மரபு சார்ந்ததாக இருந்தால் அத்தியனம். அயனம் என்றால் ஒரு நிர்ணயமான பாட்டையில் போவது, வாழ்க்கை பாதையில், ஆத்மாவை கடை தேற்றிக் கொள்கிற பாதையில் சிறப்பாக அழைத்து செல்லும் கல்வி அத்தியனம். வேதத்தை வழி தப்பாமல் ஃபாலோ பண்ணி நெற்று போடுவதால் வேத அத்தியனம் என்கிறோம். இவ்விதமான கல்வியை அளிப்பவர் அத்தியாபகர். குரு லட்சணம் என்று சொல்ல ஆரம்பித்தேன். இன்னின்ன சீலங்கள் காரியங்கள் உள்ளவர் அவர் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் குருவுக்கு சினானிம்ஸாக அதே பொருள் கொடுப்பதாக அநேக பெயர்கள், ஆச்சாரியர் தேசிகர் என்றெல்லாம் கொடுத்து இந்த பெயர்கள் எப்படி ஏற்பட்டன என்று லட்சணம் கொடுத்திருக்கிறதே, இவற்றை சொல்லியே அவருடைய சீலங்களையும் காரியங்களையும் தெரிவிக்க முடிந்த மட்டும் தெரிவிக்கலாம் என்று தோன்றி ஏதோ சொல்லி கொண்டு போகிறேன். குரு லக்ஷண ஸ்லோகத்தை பாதி எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கும் போதே மற்ற சினானிம்களும் ஒவ்வொன்றாக வந்து விழுந்து கொண்டிருக்கின்றன. குரு என்று அக்ஷரங்களை பிரித்து பிரித்து அர்த்தம் பண்ணும் போது உக்காரம் விஷ்ணு, அவருக்கு சஹஸ்ரநாமத்தில் குரு என்று பெயர் உண்டு. அங்கே ஆச்சாரிய பாஷ்யப்படி எல்லா ஜீவர்களையும் பிறப்பித்த பிதா என்பதாலும் அவர் குரு என்ற பெயருக்கு உரியவராகிறார் என்றெல்லாம் பார்த்து கொண்டு போன போதே இத்தனை கதையும் வந்து சேர்ந்திருக்கிறது. பாக்கி கதையும் இதே மாதிரி அங்கங்கே சேர்த்து அளந்து விடுகிறேன்.